வணக்கம். இன்றைக்கி காலையில் வந்து ஒரு தினசரி பேப்பரை வந்து அப்படி படித்தேன். அப்படி புரட்டிக்கிட்டே வந்தேன். ஒரு செய்தி, பாக் செய்தி வந்து பார்த்தோன்னே ஒரு பெரும் ஷாக்காகவும் ஒரு பக்கம் சிரிப்பாகவும் இருந்தது. இன்னொரு பக்கம் வந்து ஒரு முரண்பாடான ஒரு செய்தியோடு இந்த செய்தி முரண்பட்டுன்னு இருந்தது. எனக்கு அந்த செய்தியை வந்து ஒரு முறைக்கு ரெண்டு முறை இல்லை, நாலு முறை திரும்ப திரும்ப படித்தேன். நான் படிச்சுட்டு அதே செய்தியை ஒட்டுனே இப்போ வந்து ஒரு பரபரப்பான சம்பவம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த செய்தி என்னன்னு நான் அப்புறம் சொல்லிடுறேன். நான் இந்த சம்பவம் என்னன்னு இப்போ நான் சொல்கிறேன். என்னென்னா, இப்போ பரபரப்பாக ஓடிக்கிட்டு விஷயம், தனுஷ் கட்டியிருக்கிற அந்த 150 கோடி பங்களா, பெரும் பங்களா, அந்த பங்களாவை தான் வந்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட வந்து இந்தியாவில் உள்ள மீடியாக்களே வந்து அதை பற்றி பேசும் பொருளாகிடுச்சு. என்னடா அது, அம்பானி வந்து அவ்வளோ பெரிய வீடை கட்டியிருக்காரு, அமிதாப் பச்சன் அவ்வளோ பெரிய பங்களாவை கட்டியிருக்காரு, சச்சின் டெண்டுல்கர் எப்படி இருக்கார், தோனி வந்து ஒரு பண்ணை வெட்டியே வந்து இவ்வளோ ஏக்கரில், அதாவது வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த டிராக்டர் வச்சு அதை உழுதிங்கன்னா அந்த இடத்துல வந்து கிட்ட 3 நாள் உழவக்கூடிய அளவுக்கு அப்படி ஒரு விவசாய நிலம், அந்த நிலத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு பங்களா. அதை தாண்டி வந்து தனுஷ் கட்டின இந்த வீடு என்ன, வீடு என்னன்ற ஒரு விஷயம் வந்து பேசும் பொருளானதுக்கு முதல் காரணம் வந்து போயஸ் கார்டன். அந்த போயஸ் கார்டன் வீட்டில் அந்த ஏரியாவில் இவர் கட்டினது தான் வந்து பெரும் விஷயமாயிடுச்சு. ஏன்னா வந்து சென்னையினுடைய இதயப்பகுதி, மையப்பகுதி, ஒவ்வொரு சதுர அடியும் சில ஆயிரங்களில், பல ஆயிரங்களில் இன்றைக்கி விலை போகக்கூடிய ஒரு ஏரியாவது. அவ்வளவு விஐபிகள், விவிஐபிகள், அரசு உயர் அதிகாரிகள், பல கட்சி தலைவர்கள், செலிபிரிட்டிஸ் இருக்கிற இருந்த ஏரியா எவ்வளோயாங்க. இந்தியாவினுடைய இரும்பு பெண்மணி, தமிழ்நாட்டினுடைய அசைக்க முடியாத சக்தியாக இருந்த முன்னாள் முதல்வர் ஜே ஜெயலலிதா வந்த பிறகுதான் போயஸ் கார்டனுடைய ஒரு பெரும் வெளிச்சம் வந்து உலகத்துக்கே தெரிய ஆரம்பிச்சது. அதற்கு முன்னரே பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், போயஸ் கார்டன் வீடு அவருடைய அடையாளம். அப்போலாம் வந்து ரசிகர்கள் வந்து லெட்ரு எழுதி ஃபோட்டோ கேட்பாங்களாம், நம்பர் 10 ராகவீரா அவென்யூ, போயஸ் கார்டன், சென்னை 89. அப்படி மூட்டை மூட்டையாக வந்து ரஜினி வீட்டுக்கு லெட்டருங்க வந்து போஸ்ட்மேன்ஸ் வந்து தூக்கின்னு வர முடியாமல் தூக்கி வந்து சுமந்து கொண்டு வந்து கொட்டுவாங்களாம். இப்போ அந்த கோபாலபுரம் ஏரியா வந்து அப்படி ஒன்றும் பரபரப்பான ஏரியாலாம் கிடையாது. ரஜினியே வந்து அந்த இடத்த எப்படி வாங்கினார்ந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சம்பவம் கூட இருக்குது. என்னென்னு வந்து ரஜினி வந்து ஆரம்பகட்ட காலங்களில் வந்து தன் நண்பர்களோட, இப்போ இயக்குனர் நட்ராஜ், அதாவது விஷ்ணு விஷாலுடைய முன்னாள் மாமனார் இயக்குனர் நட்ராஜ், வள்ளி படத்தை இயக்குனர் அவர், அப்புறம் அவருடைய நண்பர் விட்டல், இப்படி எல்லாரும் வந்து மியூசிக் அகாடமி இருக்கு இல்லைங்களா, மியூசிக் அகாடமியோட அப்படியே பேக் சைடில் புதுப்பேட்டைன்ற ஏரியாவில் ஒரு மாடி வீட்டில் வந்து இவங்க பேச்சுலராக இருந்திருக்காங்க. அந்த நேரமே ரஜினி சொல்லுவாராம், இந்த ஏரியாவுக்குள்ளே எங்கேயாவது ஒரு சின்ன சிங்கிள் பெட்ரூமில் அளவுக்கு ஒரு வீடு வாங்கணும், நான் வீடு வாங்கணும்ன்ட்டு அந்த அளவுக்கு அதை நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நண்பர்கள்லாம் சொல்லுவாங்களாம். இதை தாண்டி நீ பெரிய ஆளாக வருவே, நீ என்ன வந்து போயஸ் கார்டன்லேயே வந்து ஒரு பெரிய வீடு வாங்குவே. ஓஎஸ் கார்டன்லாம் எங்கே நண்பா, நான் வந்து நான் வந்து வில்லனாக நடிச்சிட்ருக்கேன், டெய்லி ஒரு 500 ரூபா வாங்கிட்டுருக்கேன், இதை தாண்டி நான் எங்கேருந்து மேலே வர முடியும். ஆனால் சென்னைக்குள்ளே ஒரு வீடை வாங்கணும், பெங்களூர் போய் போய் என்னால் வர முடியல, ஹோட்டல்லையும் என்னால் தங்க முடியாது அப்படின்னு சொல்லிருந்தப்போ ரஜினியுடைய வளர்ச்சி என்னன்னு நமக்கு தெரியும். வந்து கட்டன்னு ஒரு உயரத்துக்கு வந்து குறுகிய காலத்தில் ஒரு பெரும் சூப்பர் ஸ்டாருக்கான அந்தஸ்து வந்தவுடனே இந்த போயஸ் கார்டன் இல்லத்தை, அந்த வீட்டை, அந்த இடத்த போய் அவர் வாங்கி அதை வந்து தன்னுடைய மனைவி லதாவுடைய கண்காணிப்பில் மிக நேர்த்தியான ஒரு பங்களாவாக அதை கட்டினார். கட்டி முடித்த பிறகு பார்த்திங்கன்னா அது வந்து அப்போது வந்து பிரிண்ட் மீடியாவில் பெரிய செய்தியாக வந்து கிரகப்பிரவேசம் போனது, இந்த வீடோடைய முகப்பு இதெல்லாம் வந்து போட்டு ரசிகர்கள்லாம் வந்து அப்போ வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வருவாங்க. அதாவது வந்து ரஜினி வந்து மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்திங்கன்னா ரசிகர்களுக்கு வந்து ஃபோட்டோஸ்க்கு வந்து போஸ் கொடுப்பார். அவர் ஃபோட்டோ அவரவங்களும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த க்யூ வந்து அந்த இவர் வீட்டிலேருந்து தாண்டி ஸ்டெல்லா மேரிஸ் தாண்டி இப்போ செம்மொழி பூங்கா இருக்கு இல்லைங்களா, அது வரைக்கும் நின்றுக்கிட்டு இருப்பாங்களாம். அப்போ வந்து ஸ்டில் கேமராவில் தான் எடுக்கணும், ஃபிலிம் போட்டு சக்கு 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 சக்குன்னு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எடுத்துக்கிட்டே இருந்தால் ஒருத்தர் வந்து அட்ரஸ் வாங்கிட்டே இருப்பார், அந்த ஃபோட்டோவுக்கான காசு 20 ரூபாயோ அந்த காலத்தில் 30 ரூபாயோ வாங்கிட்டு அந்த அட்ரஸ் எழுதிப்பாங்க, பேர் எழுதி எந்த டைம் என்ன இதில் எடுத்ததுன்னு, எந்த ரோலில் எடுத்ததுன்னு, ஏன்னா பிரிண்ட்டு போட்டு அவங்களுக்கு போஸ்டரில் அனுப்புறதுக்கு வசதியாக இருக்கும். இப்படியாக அந்த இது வர்றதுக்குள்ளவே ஒரு பாதி இது தாண்ட உடனே அவர் அந்த டைம் முறிஞ்சு போயிடும், ஒரு நாள் ஆகிடும் நான் கிளம்புறேங்கன்னு சொல்லும்போது அப்போ வந்து கெஞ்சி வாங்கலாம், சார் ஒரு இருக்கிறது ஒரு 50 பேர் அவங்களையும் எடுத்துருங்கன்னு. அந்த காலகட்டங்களே போயஸ் கார்டனில் வந்து என்ன ஒரே பரபரப்பான ஏரியாவாக இருக்குது. ரஜினி வந்த பிறகு
அப்படின்னு அப்போ பேசிப்பாங்களாம். அதன் பிறகு அவர் வந்து ரொம்ப கூட்டம் அதிகமானவனே அந்த ஃபோட்டோ செஷன் வந்து நிறுத்திட்டார். நிறுத்திட்டு அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து யாரையுமே சந்திக்கிறதில்ல. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புத்தாண்டு தீபாவளிக்கெலாம் பார்த்தீங்கன்னா போய் ஃபேன்ஸ் போய் நின்றுடுவாங்க, அவர் அந்த கேட்டுக்கு வெளியே நின்று ஒரு வார்த்தை சொல்கிறது இதெல்லாம் பண்ணிக்கிடுச்சு. அதுதாங்க போயஸ் கார்டன். அதற்கு பிறகு முதலமைச்சர் ஜெயலலிதா வந்த பிறகு சில கான்ட்ரவர்சியான சம்பவங்கள்லாம் கூட நடந்தது. அவருக்கான பாதுகாப்பு அம்சங்கள் அந்த தெருவு வந்து அப்படியே வந்து எடுத்த பிறகு ரஜினியே வந்து ரோட்லேருந்து நிற்க வச்சு நடந்து போகலான்னு சொன்ன சம்பவங்கள்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ திரும்ப தனுஷ் வீட்டுக்கு வந்துடும். தனுஷ் வந்து இந்த மையப்பகுதியில் கிட்டத்தட்ட 4 கிரவுண்டு இடம், அது 150 கோடி. அதில் வந்து இல்லாத வசதிகளே கிடையாது. ஏன்னா வந்து குறிப்பாக தனுஷ் வந்து ஒரு சிவபக்தர், அவருடைய மனைவி ஐஸ்வர்யாவும் ஒரு சிவபக்தர். இவங்க தியானம் பண்ணுறதுக்காகவே வந்து அவ்வளோ பெரிய ஒரு தியான கூடம் வச்சுருக்காங்களாம். இதை தவிர பார்த்திங்கன்னா சிவனுடைய ஒரு பெரிய சிலை, அந்த சிலையை வச்சு அவ்வளோ அழகாக நேர்த்தியாக கட்டியிருக்காரு. குறிப்பாக இந்த பொருட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வெளி மாநிலங்கள்லேருந்து வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்து இந்த மார்பல்லேருந்து மர வேலைப்பாடுகள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் வந்து 2 அத்லட்டிக் செயற்கை கிரவுண்டு, அதாவது ஓடுதளம், அதை வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்களாம். அதற்கான காரணம்னா தனுஷோடைய 2 பிள்ளைகளும் வந்து அத்லட்டிக் வீரர்கள். அவங்க எங்கேயும் போய் வேற எங்கேயும் போய் கோச்சிங்க்கு வெளியே போகக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே வந்து அவங்க வந்து அதுக்கான கோச்சை எடுத்துணும். இதை தவிர பார்த்திங்கன்னா வீட்டு மாடியில் வந்து ஒரு செயற்கை கிரவுண்டு, கிரிக்கெட் கிரவுண்டு, அந்த மிஷின்ஸ்லாம் பால்லாம் போடுற மாதிரி மிஷின்ஸ் இதெல்லாம் வச்சு கிரிக்கெட் விளையாடுறதுக்கான ஒரு பிரமாதமான ஒரு கிரவுண்டை ரெடி பண்ணி இப்படி இழைச்சி இழைச்சி ஒரு 150 கோடினா அது சாதாரண விஷயமே கிடையாது. வந்து அப்படி ஒரு பங்களாவை கட்டி அந்த பங்களாவில் தன்னுடைய தாய் விஜயலட்சுமி, தன்னுடைய தந்தை கஸ்தூர்ராஜா, தன்னுடைய அக்காக்கள், அப்புறம் அது செல்வராகவன் மட்டும் இதில் கலந்துக்கலன்னு நினைக்கிறேன், அவருடைய ஃபேமிலி இவங்கெல்லாம் கலந்து இதை தாண்டி அவருடைய நிழலாக இருக்கக்கூடிய திரு இயக்குனர் சுப்பிரமணிய சிவா, ஏன்னா அவர் தான் திருடா திருடின்னு ஒரு படம் கொடுத்து தனுஷுடைய கேரையில் பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்தின படம் வந்து இந்த மன்மதராசா சாங்கெல்லாம் நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் எவர்கிரீன். அவர் இன்றைக்கி வந்து அவருடைய நிழலாகவே இருக்கார், நிழலாகவே வச்சுக்கிட்டார் சுப்பிரமணிய சிவாவை. அவர் தான் வந்து அவருக்கு அவருடைய பர்சனல் உதவியாளர்கள், கார் டிரைவர், வீட்டில் வேலை செய்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஒரு ஆனர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சேர்ந்து வந்து அந்த மொட்டை மாடியில் வந்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதை தாண்டி ஒரு வருத்தமான விஷயம் மனதுக்கு என்னென்னா, நாம் மட்டும் இல்லை பொதுவான மக்கள், தனுஷுடைய ரசிகர்கள், ரஜினியுடைய ரசிகர்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒரு கிரகப்பிரவேசம் அப்படின்னா இந்து முறைப்படி ஒரு ஓமகுண்டத்தில் உட்காந்து அந்த யாகம் வளர்த்தி அதில் வந்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து பிள்ளைகளோடு உட்காந்து அந்த சாங்கியெல்லாம் பண்ணுறது தான் வந்து ஒரு முறை. நான் அது மாதிரி எதுவுமே நடக்காமல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மனைவியே வராமல், ஐஸ்வர்யா வராமல், 2 பிள்ளைகளும் அங்கே இல்லாமல், இவ்வளோ பெரிய மாளிகை கட்டியும் ஒரு சின்ன ஒரு குறை வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனாலும் வந்து காலம் அப்படியே போயிடாது, அவங்களுக்குள்ள ஒரு மாறுதல் ஏற்படலாம், அந்த மனக்கசப்புகள்லாம் மாறலாம், திரும்ப வரலாம், திரும்ப ஒன்று சேரலாம், திரும்பவும் அதே மாதிரி வந்து அந்த மன இதுவில் உட்காந்து மறுபடியும் ஒரு யாகத்தையோ ஓமத்தையோ நடத்தி திரும்பவும் மறுபடியும் வந்து புதுசாக போகிற மாதிரி உள்ளே போகலாம். 1000 பண்ணாலும் முதல் முறை உள்ளே கால் எடுத்து வைக்கிற, அந்த வலது கால் எடுத்து வைக்கிற அந்த ஒரு மகிழ்ச்சியும் அந்த துள்ளலும் வந்து அவசியம் இருக்கணும். அது அவங்களுடைய பர்சனல் விஷயம். இதை தாண்டி முதல்ல ஒரு லீடு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஒரு தினசரி பேப்பரில் படித்த ஒரு செய்தி அப்படின்னு. என்ன செய்தினா, காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவரும் ஜவஹர்லால் நேருடைய பேரனும் ராஜீவ்காந்தியினுடைய மகனும் சோந்தியா காந்தியினுடைய அருமை புதல்வனமான ராகுல் காந்தி வந்து ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. என்னென்னா, எனக்கு சொந்த வீடே கிடையாது அப்படின்னு, என்னடா இந்தியாவே குலுங்கி சிரிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட அவங்களும் வந்து நாங்கள் வந்து ஒரு 22 வருஷமாக டெல்லியில் ஒரு வீட்டில் இருந்தோம் சின்ன வயசுலேருந்து. எங்கள் அம்மாக்கிட்ட நான் வந்து கேட்பேன், இந்த வீட்டில் இருக்கிறோம், இந்த வீட்டில் இருக்கிறோன்னு, அது எங்கள் வீடு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா இந்த வீட்டை காலி பண்ணுங்கன்ட்டாங்க. அப்போ எங்கள் அம்மாவை கேட்ட பிறகு, இதில் இது வந்து கவர்மெண்ட்டுக்கான வீடு, நாம் வந்து தற்காலிகமாக தங்கியிருக்கிறோம், அடுத்து ஒரு இடத்துக்கு போகணும் அவ்வளோதான். ஆனால் வந்து அலகாபாத்தில் எங்கள் தாத்தாவுடைய வீடு இருக்குது, அதான் நேருவோட வீடு சொல்கிறார், அது கூட எங்களுக்கு சொந்த வீடு கிடையாது, ஏன்னா வந்து அதை அரசு எடுத்துக்கிச்சு அதை அப்படின்னு சொல்லி. இப்போ நான் வந்து அது ஏதோ துக்ளக் லேன் அப்படின்ற ஒரு டெல்லியில் இருக்கிற அந்த வீடு கூட எனக்கு வந்து சொந்த வீடு கிடையாது,
அப்படின்னு யார் சொல்கிறது பாருங்கள். அதாவது வந்து இந்தியாவினுடைய முதல் பெரும் பணக்காரர் ஜவஹர்லால் நேரு, ஒரு ராஜ பரம்பரை, அவனுடைய இது என்ன ஒரு இது, இந்தியாவை வந்து அடுத்தடுத்து கட்டிய அந்த பிரதமர்களுடைய பேரன், இவர் சொல்கிறத கேட்கும்பொழுது எனக்கு உண்மையிலே அந்த செய்தி வந்து மிக ஆச்சரியமாக இருந்தது. இது எப்படி ஒரு தைரியமாக இவர் வந்து சொல்கிறாரு, இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு விஷயம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, ஒரு சாதாரண நிலையில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து ஒரு டைரக்டராகி என் ராசாவின் மனசில்னு ஒரு படம் பண்ணி தன் குடும்பத்தை வளர்த்து கடனாகி கடனிலிருந்து மீண்ட முடியாமல் திரும்ப வந்து தேனிக்கே போயிடலாம் அப்படின்னு ஒரு நிலைக்கு வந்து, அந்த தேனிக்கு போக வேண்டிய நேரத்தில் வந்து செல்வராகவன் ஒரு மூத்த மகன் வந்து தன் தம்பியை வச்சு ஒரு படம் பண்ணலாமா, அந்த படத்தின் மூலிமா நம்ம அந்த கடனிலேருந்து மீண்டுடலாம் அப்படின்னு சொல்லி அந்த உருவான படம் தான் துள்ளுவது இளமை. அந்த துள்ளுவது இளமை தந்த வெற்றியின் காரணமாக காதல் கொண்டேன், புதுப்பேட்டின் அடுத்தடுத்த படங்களில் வந்து கஷ்டப்பட்டு பல போராட்டங்களுக்கு பின் ஒரு நடிகனாகி இன்றைக்கி இந்தியாவினுடைய சூப்பர் ஸ்டாரான ரஜினியோடைய மகளை மணந்து ஒரு நடிகனாக ஒரு கீழ்நிலையிலிருந்து இன்றைக்கி வந்து ஒரு 150 கோடியில் நான் ஒரு பங்களா கட்டிட்டேன் அப்படின்னு பெருமையாக என்ன எடுத்துக்கிறீங்களே எடுத்துங்களேன், இதை பற்றி என்ன வேணாலும் பேசுங்கயா, அதை வீட்டையே வந்து கேமரா வச்சு எடுக்கிறாங்க, அதை யாரும் தடுக்கலை. அப்படி ஒருத்தர் சொல்கிறது எப்படி இருக்குது, இவர் வந்து எனக்கு வீடே இல்லை ராகுல் காந்தி சொல்கிறது எப்படி இருக்குது, ரெண்டு முரண்களையும் பார்த்து காலையில் எனக்கு ரொம்ப சிரிப்பாக சிரிப்பு வந்துடுச்சு, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.